காரு சின்னதாயிடுச்சு, ஃபேமிலி பெருசாயிடுச்சு, நல்லதா ஒரு 7 சீட்டர் வாங்கலான்ற பிளான்ல இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. ஹுண்டாயோட அல்காசார் டீசல், டாட்டாவோட சஃபாரி டீசல், இந்த ரெண்டு கார்ல எந்த கார் வந்து ஒரு பெஸ்டான காரா இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா நீங்க பார்க்க போறீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எந்த காரை மைண்ட்ல வச்சிருந்தீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. வெல்கம் டு எரிமீன். ஹுண்டாய பொறுத்த வரைக்கும் எல்லா செக்மெண்ட்லயும் கார் வச்சிருந்தாலும் 7 சீட்டர் செக்மெண்ட்ல இதுதான் ஹுண்டாய்க்கு ஃபர்ஸ்ட் கார். சோ ஃபர்ஸ்ட் காரை லான்ச் பண்ணிருக்காங்க, அது எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துடலாம். சஃபாரியை பொறுத்த வரைக்கும் நேம் மட்டும்தான் பழசு, மத்தபடி எல்லாமே புதுசு அப்படின்ற மாதிரி டெக்னாலஜில இருக்கட்டும், காரோட டிசைன் ஷேப் எல்லாமே வந்து ஒரு புதுசான விஷயத்தை தான் கொடுத்துருக்காங்க. சோ இந்த ரெண்டு காரை பத்தி நம்ம ஃபுல் டீடைல்ஸா நம்ம பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு காரோட லுக் வைஸ் பாத்துடலாம். ஹுண்டாய் அல்காசாரை பொறுத்த வரைக்கும் பார்த்ததுமே பிடிச்சிடும், ரொம்ப ஒரு க்யூட்டான லுக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இதோட ஃப்ரண்ட் கிரில் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கு, அந்த எல்இடி லைட்ஸு, அலாய் வீல்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ரியர் டைல் செக்ஷனும் ரொம்ப பார்க்கறதுக்கு பிரமாதமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹுண்டாயை பொறுத்த வரைக்கும் டிசைன் லாங்குவேஜில் எந்த குறையுமே வைக்க மாட்டாங்க. ஸோ அவங்களோட டிசைனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்ததுமே பிடிக்கிற மாதிரி தான் இருக்கு, ஒரு கேட்சி டிசைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஹுண்டாயோட லுக் வைஸு ஒரு சூப்பரான ஒரு லுக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சஃபாரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ரகடான லுக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எஸ்யூவி அப்படின்னு போயிட்டாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறது எஸ்யூவி அப்படின்னாலே ஒரு ரகடான லுக்கு தான். ஸோ அந்த லுக்கு வந்து அல்காசாரை விட சஃபாரியில் வந்து ரொம்ப ஒரு போல்டான லுக்காக இருக்கும். அண்ட் ரெண்டு வெஹிக்கிளே நீங்கள் நிற்க வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ட் இதோட லுக் வந்து கொஞ்சம் ஒரு மேசிவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வீல் ஆர்ச்சஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு பெருசு. அண்ட் சைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய சைஸ் தான், லென்த் வித் ஹைட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சஃபாரி கொஞ்சம் பெருசு. அதனாலே டாடா சஃபாரி ரொம்ப ஒரு போல்டாக இருக்குது, பார்க்கறதுக்குமே வந்து ரொம்ப ஒரு ரகடான ஒரு லுக்கில் டிசைன் பண்ணியிருக்காங்க டாடா சஃபாரி. அடுத்து இதோட இன்ஜின் ஆப்ஷன் பற்றி பார்த்தா அப்படின்னா ஹுண்டாய் அல்காசார் 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க, 115 PS பவர் கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் டார்க் வந்து 250 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. இது 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் ரெண்டு டிரான்ஸ்மிஷன்லையும் கொடுத்துருக்காங்க. இதோட டெஸ்டட் கண்டிஷன் மைலேஜ் எவ்வளோனு பார்த்தப்பன்னா 20 km கொடுக்குது. டாடா சஃபாரில் 2 லிட்டர் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க, 170 PS பவர் கொடுத்துருக்காங்க, 350 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் ஆட்டோ டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதோட மைலேஜ் எவ்வளோனு பார்த்தோன்னா 16 mileage கொடுத்துருக்காங்க. 7 சீட்டர் ஒரு பிகர் கார் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பவர் தேவைப்படும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஒரு ஃபேமிலியோட ஒரு லாங் போகும்போதும் இல்லை ஒரு சின்ன ஒரு ட்ரிப் போகும்போதும் கொஞ்சம் நம்மாவது நம்ம என்ஜாய் பண்ணி போகலாம். ஸோ அந்த வகையில் பவர் பார்த்தீங்க அப்படின்னா டாடா சஃபாரியில் ஒரு நல்ல ஒரு பவராகவே இருக்கு. ஸோ கம்பேர் டு இதை நீங்கள் அல்காசார் நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அல்காசாரில் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 சீட்டருக்கு வந்து இந்த பவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 100 பவர் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா நம்ம ஃபுல் லோடாக போகும்போது ஸோ அந்த அந்த டார்க்காக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ சஃபாரியை கம்பேர் பண்ணும்போது மைலேஜ் வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாடா சஃபாரியில் 16 தான் கொடுக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் இதோட பவர் தான். ஸோ பவர் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னால எல்லாருக்குமே தெரியும் ஸோ மைலேஜ் வந்து கம்மியாகும். இதே நீங்கள் அல்காசரில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 20 நல்ல ஒரு எனக்கு ஒரு மைலேஜ் தான் வேணும் ஸோ ஒரு மினிமமான பவர் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக அல்காசரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு நல்ல ஒரு ஃபன் ட்ரைவ் வேணும், நல்லா எனக்கு ஒரு பவராக இருக்கணும், ஃபேமிலியாக போகும்போது நல்ல ஒரு ஸ்பீடில் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சஃபாரியை ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ நம்ம டோரை திறந்து அல்காசரோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு கேட்சியாக இருக்குது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹுண்டாயோட டிசைனில் அந்த ஒரு சின்ன சின்ன ஒர்க்கு எல்லாமே வந்து ரொம்ப ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவாங்க ஹுண்டாயை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி இன்டீரியர் வந்து ரொம்ப ஒரு சூப்பராக கொடுத்துருங்க. அந்த டபுள் கலர் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட ஃபினிஷிங், அதோட குவாலிட்டி எல்லாமே வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதே நைட் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட ஆம்பியன் லைட் இருக்கட்டும், அந்த டாப் மாடலில் இருக்கிற அந்த டிஸ்பிளே இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அல்காசாரை பார்த்துட்டு அப்படியே சஃபாரிக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆனோம் அப்படின்னா ஸோ இதுக்கும் அதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டே தெரியும். ஸோ இது வந்து ஆல்ரெடி இருக்கிற ஒரு அந்த ஓல்டு ஃபினிஷிங் அந்த மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அல்காசாரில் இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. 7 சீட்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் சீட்டிங் கெப்பாசிட்டி. சீட்டிங் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் அல்காசாரில் டிரைவிங் கம்ஃபர்ட் ரொம்பவே நல்லா இருக்கு, அண்ட் விசிபிலிட்டியும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. செகண்ட் ரோவில் வந்தோம் அப்படின்னா ரொம்ப எக்ஸாக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு டாலான பர்சன் இல்லை ஒரு ஆவரேஜான பர்சன் உட்காந்தா கூட எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து சீட்டை வந்து புஷ் பண்ணி பேக்கில் நீங்கள் புஷ் பண்ணி நீங்கள் உட்கார முடியாது, இல்லை ஒரு நல்ல நீங்கள் நல்ல ஃப்ரீயாக லெக்கை வச்சுட்டு நீங்கள் உட்காரணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரிலாம் உட்கார முடியாது.
எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், பட் ஆவரேஜான பர்சன் இல்லை அபோவ் ஆவரேஜ் அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக வந்து நீ ரூம் வந்து பத்தாது. அதே மாதிரி ஒரு லாங் ட்ரைவ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதோட தை சப்போர்ட்டும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கு. தேர்ட் ரோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கார்ஸ் அப்படின்னாலே வந்து மேக்ஸிமம் அடல்ட்ஸ் தான் போவாங்க, ஒரு 7 சீட்டராக இருந்தாலும். பட் இதில் வந்து ரொம்ப ஒரு 15 இயர்ஸ் பிலோ இருக்கிறவங்க உட்கார அளவுக்கு தான் வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 15 இயர்ஸ் அபோவ் நீங்கள் உட்காந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தை சப்போர்ட் சுத்தமாக இருக்காது, அண்ட் ஷோல்டர் ரூமுமே ரொம்பவே கம்மியாக இருக்காது. அதில் என்னை பொறுத்த வரைக்கும் அல்காசாரோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸை இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம். ஏன் அப்படின்னா அதோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 108 or 110 பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பூட் ஸ்பேஸை இன்னும் கூட கம்மி பண்ணிட்டு, இல்லைனா சுத்தமாக பூட் ஸ்பேஸ் இல்லாத அளவுக்கு கூட கொடுத்துட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் பேக்கில் வச்சுருந்தாங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சஃபாரியை பொறுத்த வரைக்கும் டிரைவிங் கம்ஃபர்ட் ரொம்பவே நல்லா இருக்குது, அண்ட் செகண்ட் ரோ கம்ஃபர்ட்டுமே நல்லா இருக்குது. தேர்ட் ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா அல்காசார் அளவுக்கு இல்லை, ஸோ அல்காசாரை விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு கொடுத்துருக்காங்க. டாடா சஃபாரியை பொறுத்த வரைக்கும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டிரைவருக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க, செகண்ட் ரோவும் நல்ல கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட வித்துமே வந்து ஜாஸ்தி, நீங்கள் அல்காசாராக கம்பேர் பண்ணும்போது சஃபாரியோட வித்து வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது, நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது. தேர்ட் ரோவும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அல்காசார் அளவுக்கு மோசமாக இல்லைனாலும் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து தை சப்போர்ட் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் பட் ஷோல்டர் ரூம் அண்ட் நீ ரூம் வந்து நல்ல ஒரு ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அல்காசாரை விட டாடா சஃபாரியில் செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ சீட்டிங் கம்ஃபர்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதோட சேஃப்டி அண்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்தா அப்படின்னா ஃபீச்சர்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது, ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் அண்ட் பில்டு குவாலிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாடா சஃபாரியோட பில்டு குவாலிட்டி ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் அல்காசாரோட பில்டு குவாலிட்டி இன்னும் கூட கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருந்திருக்கலாம். ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் அல்காசரோட பேசிக் மாடல் டீசன் 16,30,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதே டாடா சஃபாரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 15 லேக்ல தான் உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் ஸ்டார்ட் ஆகுது. ஓவராலாக எந்த கார் வந்து ஒரு பெஸ்ட்டான காராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் முக்கியமான விஷயம் 7 சீட்டரில் அண்ட் ஸ்பேசியஸ் அண்ட் பவர், அண்ட் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ப்ரைஸிங் எல்லாமே வரும் அண்ட் மைலேஜும் வரும். அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாடா சஃபாரிக்கு எல்லாமே வந்து அதிகமாகவே இருக்கு, அண்ட் ஸ்பேசஸ் இருக்குது அண்ட் நல்ல ஒரு பிக்கப் இருக்குது. அண்ட் லுக் வைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரகடான லுக் இருக்குது. அண்ட் ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்காசாரோட கம்மியான ப்ரைஸிங் தான். ஸோ மைலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்காசார் வந்து 20 கொடுக்குது, இதே சஃபாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 கொடுக்குது. பட் மற்ற எல்லாத்துலேயுமே நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மைலேஜை தவிர. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாடா சஃபாரி ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கார் வந்து சூஸ் பண்ணுங்கள், எந்த கார் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.